வணக்கம் நண்பர்களே, நான் 2013 ஆண்டு ஒரு யோகா வகுப்பில் சேர்ந்தேன். அந்த யோகா வகுப்பில் சேர்ந்த எனக்கு யோகா செய்வதில் அவ்வளவாக விருப்பமும் இல்லை. அதனால் அந்த யோகா சென்டரிலிருந்து வகுப்பிலிருந்து நான் விலகி வந்துவிட்டேன். 2019 ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் எனக்கு மிகவும் ஓய்வு நேரம் அதிகமாக இருந்தது. அப்பொழுது நான் யோகா செய்யலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது. நான் ஏற்கனவே யோகா வகுப்பிற்கு சென்றிருந்ததால் முதலில் நான் சிறிது யோகா பயிற்சிகளை செய்ய ஆரம்பித்தேன். பிறகு அட்வான்ஸ் லெவல் என்று சொல்வார்களே, அந்த யோகா பயிற்சியும் செய்ய ஆரம்பித்தேன். அழகாக என்னுடைய யோகாக்களை தினமும் செய்து வந்தேன். 2013 ஆண்டு விட்ட யோகாவை நான் 2019 தொடங்கி வெற்றிகரமாக செய்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது 2021 ஆண்டு நான் ஒரு வண்டி, அதாவது பெப் வண்டியை ஓட்டி செல்லும் பொழுது எனக்கு விபத்து ஏற்பட்டு கால் முறிவு ஏற்பட்டது. அப்பொழுது என்னை மருத்துவர்கள் வண்டியில் இனி ஓட்டக்கூடாது அப்படி சொன்னார்கள். நான் 6 மாதத்திற்கு பிறகு நான் மறுபடியும் நான் யோகா செய்ய தொடங்கினேன். அந்த யோகா செய்வதன் மூலமாக நான் அமரவும் ஒரு இடத்திற்கு செல்லவும் எனக்கு எளிதாக இருந்தது. முதலில் சிறு யோகாக்களை நான் பயிற்சி செய்தேன். பிறகு சிறிதளவு கடினமான யோகாக்களையும் இன்றளவும் செய்துதான் வருகிறேன். ஒரு சில நேரத்தில் எனக்கு அந்த கால் வீக்கம் ஏற்படும். அப்படிப்பட்ட பொழுதும் நான் என்னுடைய பாதங்களில் எண்ணெயை தேய்த்துவிட்டு மறுபடியும் நான் யோகா செய்வேன். யோகா என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்களும் தினமும் செய்து பழகுங்கள். தினமும் நான் ஒரு நேரத்தை ஒதுக்கி, அதற்கான நேரத்தை ஒதுக்கி இன்றளவும் செய்து வருகிறேன். மன அமைதியும் மன தெளிவும் நமக்கு ஏற்படும். நீங்கள் அதை செய்தால்தான் கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். இதற்கு முன் நான் வந்து மாமிச உணவுகளை சாப்பிட்டு கொண்டு தான் இருந்தேன். நான் என்று யோகாவை தொடங்கினோ அன்றிலிருந்து எனக்கு மாமிச உணவுகள் அறவே நிறுத்திவிட்டேன். எந்த உணவையும் உட்கொள்வது இல்லை. சைவ உணவை மட்டும்தான் உட்கொள்கின்றேன். உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் சைவ உணவை உட்கொள்ளலாம், அல்லது அசைவ உணவையும் உட்கொள்ளலாம். உடல் உபாதைகள் அதிக அளவில் இப்பொழுது நமக்கு, அதாவது மக்களுக்கு ஏற்படுகின்றது. பொலியூஷன், அந்த காற்றின் காரணமாக நுரையீரல் பிரச்சனை, சளித்தொல்லை, சைனஸ் சொல்லுவார்களே மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. எனக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது. நான் தொடர்ந்து யோகா செய்வதன் மூலமாக பல அற்புதங்கள் எனக்கு ஏற்பட்டது. என்னுடைய ஆசை என்னவென்றால் நான் ஒரு சிறந்த யோகா ஆசிரியராக ஆக வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு கால் முறிவு ஏற்பட்டதன் காரணமாக அந்த பணியை பாதியிலே நிறுத்திவிட்டேன். இன்றளவும் நான் என்னால் முடிந்த யோகாக்களை தான் செய்து தான் வருவேன். கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயமாக நான் ஒரு யோகா ஆசிரியராக மாறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. ஏற்கனவே நான் ஒரு எம்ஏ பிஎட் ஆசிரியராகத்தான் இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு யோகா ஆசிரியராக ஆக வேண்டும் என்பதே என்னுடைய காதல். கண்டிப்பாக அதற்கு நான் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். நீங்களும் யோகா செய்து உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களும் உடல் தெளிவும் மனத்தெளிவும் பெற்று வாழ வேண்டும் என்று அந்த இறைவனிடம் நான் பிரார்த்தித்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.